மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏகோ வாசிக்கே நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏகோ வாசிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. கார்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களோட நீதிய பட்ட பகல் போல ஆக்க போறாரு. வேதத்துல அநேக வசனம் இருக்கு, நீங்க தேவனுக்கு பிரியமா நடக்கும்போது அவர் உங்க நீதிய வெளிச்சமாக்குவாராம். நீதி வந்து அதிகம் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல உங்க வாழ்க்கையில நீதி வந்து ஒரு வெளிச்சமா மாறும். இன்னைக்குள்ள வாஸ் பார்க்கலாமா? ஏசாயா 30:18, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவர் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். தேவன் எப்பொழுதுமே நீங்க ஒவ்வொரு சூழ்நிலைகள நீங்க செய்கிற காரியத்தினால நீங்க நல்லதே செய்வீங்க, ஆனா மற்றவர்கள் உங்களை தூக்ஷணம் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்போ உங்களோட வார்த்தையில தப்பு கண்டுபிடிக்கலாம், நீங்க பேசவே முடியாது. சில டைம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி சூழ்நிலைகள் எல்லாரோட ஃபேமிலியிலும் இருக்கும். சில பேர் உங்களை வந்து பேச அலோ பண்ணவே மாட்டாங்க, நீங்க பேசினாலும் கூட உங்களுக்கு தப்பா கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி காரியங்களை தேவன் வந்து உங்களுக்கு அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? நீங்க தேவனோட எவ்வளவு விசுவாசமா எப்படி நீங்க அதுல நினைச்சு நிற்கிறீங்க, அவரோட பிள்ளை என்று நீங்க அவரோட நாமத்தை உயர்த்துறீங்கன்னு அதை பார்க்கறதுக்காக மாத்திரம்தான். நீங்க பொறுமையா கர்த்தருக்குமோக்காக நீங்க காத்திருக்கும் போது நீங்க யாரா? நீங்க பாக்கியவான்களாம். அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையில தேவன் வந்து இம்மட்டுமா நீங்க பொறுமையா இருந்ததுக்காக தேவன் உங்க வாழ்க்கையில நீதியை செய்ய போகிறார். உங்களுக்கு விரோதமா எலும்பின ஆயுதம் எல்லாம் உங்க பக்கமே வந்து நிற்க போகிறது. பாருங்க, தேவன் அதெல்லாம் வாய்க்காம பண்ணுவாரு. உங்க விரோதிகள் உங்க பட்சத்துல வந்துருவாங்க, உங்களுக்கு எதிராக பேசினவங்க எல்லாம் உங்க பட்சத்துல நிற்பாங்க. உங்க பொறுமை நிமித்தம் தேவன் அவங்க எல்லாரோட இருதயத்தையும் மாற்றுவார். நீங்க எப்பவுமே நீங்க இதே நீதியில நீங்க வாழ்ந்து கொண்டே இருங்க. அப்ப தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். உங்க பிள்ளைங்களுக்கும் அதை கற்றுக் கொடுங்க. நீதியா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் மற்றவங்களை ஏமாத்தி நம்ம ஜெயிக்க கூடாது. நீதியா ஓடிக்கிட்டே இருந்து நம்ம ஜெயிக்கணும். தேவனாக தான் பார்ப்பாரு. ஜெயிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, ஆனா நம்ம நீதியா ஜெயிக்கிறது தான் தேவனோட நாமத்தை உயர்த்தப்படும், அவருக்கு ஒரு சாட்சி உண்டாகும். அதை மாத்திரம் நீங்க இருதயத்துல வைத்துக்கொண்டு உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் தேவனுக்கு என்று நீதியா இருப்பேன். உங்களுக்காகவோ இல்லை, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவோ இல்லை, உங்க சூழ்நிலை உங்களை நீதியா மற்றவங்களாம் நீங்க நல்லவங்க, அப்பா இந்த பொண்ணும் இந்த பையனும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி இருக்காங்கன்னு மற்றவங்க சொல்கிற வார்த்தைக்காக இல்லை, ஏசுவுக்காக. ஏசு உங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி தன்னோட ஜீவனை ஒப்பு கொடுத்து 3 உயிரோடு எழுந்திருந்து இம்மட்டுமா உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. இந்த கோவிடுக்கு அப்புறம் கூட அவருக்காக நீங்க நீதியா நீங்க இருங்க. தேவன் அப்பொழுது உங்க பட்சத்துல இருந்து அற்புதங்களை செய்வார். ஆமென்.